எல்லாம் வெளிக்கொண்டு வருது என் அம்மாவும் என் அண்ணாவும் தான். என் அம்மா தான் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து நிறைய வந்து பார்ப்பாங்க, இவ வந்து என்ன இவ திடீர்னு இப்படி பண்ணுறா இல்லைன்ட்டு. நான் ஒரு ஸ்டேஜில் பாடினேன், யாருமே நம்பலை, நான் தான் பாடினேன். என் அண்ணாக்கிட்ட வந்து அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன், அண்ணா நான் பாடினேன்ட்டு. இல்லை நீ பாடல, பின்னாடியிலேருந்து யாரோ லிப் மூமெண்ட் கொடுக்குறாங்க. இல்லைன்னா சத்தியமாக நான் தான் பாடினேன். எங்கள் அம்மா அன்றைக்கி எனக்கு அந்த என்கரேஜ்மெண்ட்டை எனக்கு புஷ் பண்ணலைன்னா நான் கண்டிப்பாக பாடியிருக்க மாட்டேன். அவ்வளோ ஆடியன்ஸ் இருந்தாங்க. அப்போ வந்து என் அம்மா தான் ரொம்ப புஷ் பண்ணாங்க, பாடு உன்னால் முடியும்னு சொல்லி ஒரு பேப்பரில் அந்த லிரிக்ஸ்லாம் எழுதி கொடுத்து என்னை பாட சொன்னாங்க. நான் பாடினேன், நிறைய கிளாப்ஸ் கிடச்சிது. பட் அதை நான் நினச்சி கூட பார்க்கல, என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணது எங்கள் அம்மா தான். ஸோ நான் அப்போ பாடியிருப்பேனா கூட டவுட் தான், எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது. நான் இது வரைக்கும் ஒன்றுமே அது ரிஹர்சல் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஒரு பேப்பர் பார்த்துட்டு அந்த மியூசிக் விஜயம்க்கும் ஏற்ற மாதிரி நான் பாடணும். ஸோ என்னை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கொடுத்ததெல்லாம் அம்மா தான். எல்லா புகழும் என் அம்மாவுக்கே. அதே மாதிரி நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிதுன்னா நான் பண்ணிவிடுவேன். ஸ்டார்டிங்கில் இப்படி பண்ணணும், எல்லா விஷயங்களும் அப்படி தான். ஆக்டிங்கு, ஆக்டிங் ரத்தத்துலேயே வந்தது அப்படியே சின்ன வயசுலேருந்தே. ஆக்டிங் ஆக்டிங் ஆக்டிங், டான்ஸு, சாங். இப்போ ஒன்று பார்த்துட்டேன்னா அது அப்படியே அழகாக என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் டேலண்ட் இருக்குது. அதே மாதிரி வேஸ்ட்டான திங்ஸ்லாம் எடுத்து ஏதோ ஏதோ பண்ணுவேன். அதெல்லாம் ஸ்கூல் டேஸில் எல்லாருக்கிட்டையும் பாரோ பண்ணி ஒரு ஏதோ பண்ணுவேன், அது ஃபஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டேலண்ட்ஸ்லாம் இருக்குது. டைம் இன்னும் வரல எனக்கு, டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக. அதே மாதிரி முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அந்த இன்னும் டைம் வரலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ படம் பண்ணியும் எல்லாம் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. அதான் நினைக்கிறேன், டைம் கரெக்டான டைம் வரல, வரும். எல்லாருக்கும் ஒரு நாள் கரெக்டான டைம் வரும். இன்னும் அந்த டைம் இன்னும் வரல, ஆனால் வந்துடும் நம்பிக்கை இருக்குது. இல்லை நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே சரி, நான் போய் இது வரைக்கும் எனக்கு சான்ஸ் கொடுங்க சார் நான் நடிக்கிறேன்னு நான் கேட்டதே கிடையாது. எனக்கு வந்த கதாபாத்திரங்கள் தான் எல்லாமே, நானாக தேடி போனது கிடையாது. எனக்கு எனக்காக டக் டக்னு தட்டி வந்தது தான் எல்லாமே. நான் போனது கிடையாது, தேடி போனது கிடையாது, வாய்ப்பு யார்கிட்டையும் கேட்டது கிடையாது. எனக்கு அந்த கதாபாத்திரம் அந்த ஸ்டோரி சொல்லுவாங்க, எனக்கு ஆப்டாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் பண்ணுவேன், அவ்வளோதான். நானாக இது வரைக்கும் போய் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருப்பேன், அவ்வளோதான். சின்ன வயசுலேருந்து கிளாசிக்கல் கற்றுக்கிட்டேன். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் கிளாசிக்கல் படித்தேன், அதுக்கப்புறம் படிக்க முடியலை. ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வேண்டியது ஒரு சூழ்நிலை வந்தது. டான்ஸ் வந்து ஒரு ஒரு விஷயங்களும் பார்த்து பார்த்து கற்றுக்கிறது தான். டிவியில் அவங்க ஒரு மூமெண்ட் போட்டால் அதே மாதிரி வீட்டில் ஆடுவேன், அம்மா முன்னாடி ஆடி காமிப்பேன். அதே மாதிரி இப்போ மூவிஸ்லலாம் நடிக்கும் போது டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து சொல்லி கொடுத்தா அதே மாதிரி ஆடுவேன். அது அவ்வளோதான் என்னோடய கோல் வந்து நான் நானாக வரணுன்னு தான் ஆசை. இவங்களை காப்பி அடிக்கணும், அவங்கள காப்பி அடிக்கணும், நயன்தாரா மேம் மாதிரி வரணும் அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாேருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது, நான் என்னோடய ஸ்டைலில் வரணும்னு ஆசை. எனக்கான ஒரு நேம் வரணும்னு ஒரு ஆசை, கண்டிப்பாக வரும்னு நம்புகிறேன். நான் கனவு காணுவேன், நிறைய கனவு காணுவேன். ஆனால் என் கனவெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆஸ்கர் வாங்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் கனவு காணுவேன். அந்த ஒரு எழுதி வச்சா கூட ஆஸ்கர் வாங்கணும் அப்படின்னு தான் எழுதி வைப்பேன். ரொம்ப சின்னதாகலாம் கனவு காண்டவே மாட்டேன். டைட்டானிக் வாங்கணும் அந்த மாதிரி தான், பெரிய பெரிய கனவாக தான் வரும் எனக்கு, சின்ன கனவே வராது. கண்டிப்பாக ஒரு நாள் என் கனவு பலிக்கும்னு நான் நம்புகிறேன். புரியல, தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த பொண்ணு கனவுங்க எப்படி வேணாலும் காணலை, அது நம்ம இஷ்டம் தானே, நம்ம காண்ற கனவு. ஆனால் நான் கொஞ்சம் கனவெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இமேஜின் பண்ணுவேன், கனவு காண்றதெல்லாம் ரொம்ப ஹையாக தான் பண்ணுவேன். அது என்ன, சின்ன வயசுலேருந்து ஒரு அப்படி ஒரு தாட் இருக்குது.
அப்போது எல்லா சினிமாவில் எல்லோரும் பேசுகிறது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இவங்க வராங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் எல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லா ஃபீல்ட்லேயும் சரி தப்பு இருக்குது, அது அவங்கவுங்க நடக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஒழுங்காக நடந்தோன்னா யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நடக்கிற பாதை ஒழுங்காக இருந்தால் அதுவே போதும். யார் என்ன சொன்னாலும் அதை மைண்டில் எடுத்துக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்படி, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படின்னு. ஸோ நல்ல வழியிலே போனால் போதும், அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் அப்படியே நிறைய பேர் வந்து பிடிக்கலன்னா அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஈகோனால் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நடக்கிற பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஒழுங்காக நடந்தால் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன திரைக்கு வருவீங்களா வரமாட்டிங்களா எனக்கு தெரியலங்க. ஏன்னா நான் மூவிஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆக்டிங் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் என்னோடய கோல் நான் அடையவேன்னு நம்புகிறேன். எங்கள் அம்மா ஒரு 25 ஆனோடனே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு தோணுது. எனக்கு தெரியல, எல்லாம் காட்கிட்ட தான், நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. ஆப்பில் நான் சொல்லிட்டுருங்க, என் இஷ்டம் இல்லை, எங்கள் அம்மாவோட இஷ்டம்தான். அவங்க பார்த்து யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்க தான். எனக்கு இந்த மாதிரி இமேஜினேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அஜித் சார் மாதிரி இருந்தால் ஓகே, சும்மா சும்மா அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவருக்கு போய் நான் என்னங்க அட்வைஸ் கொடுக்க, அவர் தான் எனக்கு அட்வைஸ் கொடுக்கணும். அவர் ரொம்ப டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு. எல்லாம் அவர்கிட்ட இருக்க நெகட்டிவ் தான் பார்க்குறாங்க, பாசிட்டிவ் யாரும் பார்க்க மாட்டோம். நான் அவர்கிட்ட இருந்து பாசிட்டிவ் பார்ப்பேன். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். சின்ன வயசுலலாம் ஒரு சாங்கு ரொம்ப விரும்பி பார்ப்பேன், அந்த ஐயப்பன் சாங்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவருக்கு நான் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஏஜ் ஆகலை. அவர் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கட்டும், அவ்வளோதான். ஐயோ அந்த மாதிரிலாம் வராதுங்க. ரெலி அவரெல்லாம் ரொம்ப, நான் அவரை பார்த்தேன் விஜயகாந்த் சார் ஒரு ஃபங்க்ஷனில், ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ பெரிய ஆள் சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறாரு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு அவங்கள மாதிரிலாம் பேச வராதுங்க. அதுக்கான ஒரு கெப்பாசிட்டி எனக்கு கிடையாது. அரசியலில் வரத்துக்கெல்லாம் நான் இன்னும் அவ்வளோலாம் நான் படிக்கலை. அதுக்கெல்லாம் நிறையா படிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவை. நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுப்பேன். ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளோ சாதிச்சுருக்காங்க, அவங்க கூட ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லாக அவங்கக்கிட்ட க்வெஸ்சன் கேட்கணும், ரொம்ப பிடிக்குங்க. ஒரு பொண்ணாக இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா சும்மா வர முடியுமா? அவங்ககிட்ட நிறையா க்வெஸ்சன் கேட்கணும், அவங்ககிட்ட நிறையா கற்றுக்கணும்னு ஆசை. பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், பின்னாடியே போகிறான். அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், என்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறான். இந்த பையன் என்ன பண்ணாலும் ஒன்று விலகி போயிருக்கணும். அதை விட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தால் அது ஒரு யூஸும் கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள விட்டுறது தான் நல்லது. அப்படியும் அந்த பொண்ணு ஒத்துக்கலைன்னா அவங்க அம்மா கிட்டே அவங்க அப்பா கிட்டே போய் இந்த மாதிரி உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தைரியமாக போல்டாக போய் கேளுங்க. அப்பா அவங்க முடியலன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு ஆசிட் அடிக்கிறது, அந்த பொண்ணை கொலை பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணுறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொள்வது. எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, ஒரு அது ஒரு 10 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா போயிட்டார். எங்கள் அப்பா கிடையாது. ஸோ அதுதான் என்னால் ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அவர் இருந்திருந்தால் ரொம்ப ஹாப்பி சந்தோஷப்பட்டிருப்பார். பட் அவர் போனது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஸ்கூல் டேஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி வேறு எதுவும் எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் வேறு எதுவும் கிடையாது, இது தான்.
நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இது எல்லாமே உள்ளே வச்சுக்க மாட்டேன், எல்லாத்தையும் வெளியே கொட்டிடுற ஒரு கேரக்டர். ஒன்எஸ் டிவிக்கு என்னுடைய பிக் தேங்க்யூ, இவ்வளோ நேரம் என்னை பொறுமையாக இன்டர்வியூ எடுத்ததுக்கு. கேமராமேன் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் நன்றி.